ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டி இல்லைங்க பாக்கால கொஞ்சம் கூட கசப்பே இல்லாம ஒரு ஃப்ரை செய்ய போறோங்க அந்த ஃப்ரை வந்து ரசம் சாதம் சாப்பாட்டு சா சாம்பார் சாதம் எல்லாத்து கூடையும் தொட்டுக்கலாங்க மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட அதை வச்சு வச்சுக்கலாங்க அவ்வளோ நல்லாயிருக்குங்க இப்போ கிட்ஸ்லாம் கூல் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இல்லைங்களா அப்போ அவங்களுக்கு இது மாதிரி சைட் டிஷ்ஷாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க தயிர் சாதம் மட்டும் கட்டி கொடுத்து இந்த பாவக்காவை வந்து வச்சு கொடுத்திங்கன்னா போதும் பாவக்கானே தெரியாமல் அவங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்க மேலே இருக்க அந்த பாவக்காவை வந்து எப்படி க்ளீன் பண்ணான்னு பார்த்திங்க இல்லைங்க அது மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இது மாதிரி நீளம் நீளமாக வந்து ரொம்ப மெல்லீஸாக வெட்டிக்கோங்க நம்ம வெட்டுறதுல தான் இருக்குங்க நம்மளோட பாவக்காடோ சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக வர்றது அதே மாதிரி இந்த பாவக்காய் சிப்ஸ் வந்து ரொம்ப வந்து இது நீங்கள் சொல்லாத வரைக்கும் இது பாவக்காவில் தான் செஞ்சுருக்கோனே தெரியாதுங்க அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அது மாதிரி கொஞ்சம் கூட கசப்பும் இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே அந்த முடிச்சு முடிச்சா இருக்கும் இல்லைங்களா அதை நைஃப் வச்சு அப்படியே நைஸாக கீறி விட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு காய் மாதிரி ஆகிடுங்க அப்புறம் அதை வந்து நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு எப்படி வந்து நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாங்க இது கூட வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காய் பவுடரும் போட்டுக்கிட்டாங்க நான் உப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதெல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிற காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் தான் பாருங்கண்ணே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க இஞ்சி பூண்டுல இருக்க ஈரப்பதமே போதுங்க தண்ணி தெளிச்சு நம்ம வந்து பிசைய தேவையில்லை இப்போ கொஞ்சமாக கான்ஃப்ளரு கடல மாவு அரிசி மாவு இது மூணும் எடுத்து வச்சுருக்குங்க அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன்னால் கடல மாவும் கார்ன்ஃப்ளாரு அதெல்லாம் வந்து அரை அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா இந்த பாவக்காவோட கோட் ஆகுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பிசைஞ்சு பெற்றுருங்க பாருங்களா ஒரு ட்ராப் கூட எண்ணெயே விடல அந்த இஞ்சி பூண்டில் இருக்க ஈரப்பதமும் நம்ம பாவக்காயில் இருக்க ஈரப்பதமுமே போதுங்க இந்த நம்ம போட்டிருக்க மாவு வந்து நல்லா கோட்டாகிடும் இப்போ இது நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் வந்து அப்படியே உதுத்து விட்டிங்கன்னா நல்லா உதுந்து வந்துருங்க உதிர்த்து விட்டுட்டு நம்ம பக்கடா போட்டு எடுப்போம் இல்லைங்களா அதே மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா சுத்தமாக கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பாவக்காய் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா சாப்பாட்டு கூடையும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க தயிர் சாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ரசம் சாத்துக்கு சொல்ல வேண்டாம் அவ்வளோ சூப்பர் காம்போவாக இருக்கும் வெரைட்டி மீல்ஸு கூட இது வந்து தொட்டுக்கலாங்க அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப 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 கிறிஸ்பாகவும் இருக்கும் அதே மாதிரி கசப்பு இல்லாமல் இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியாக கூட இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ